வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, உங்களுடைய பேராசிரியர் டாக்டர் விமலன் பேசுகிறேன். அஸ்ட்ராலஜி பேராசிரியர். ஜோதிடத்தில் ஜோதிடம் அறிவோங்கிறதுல திருமணம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோக்கள் திருமணத்தை பற்றி வீடியோ போட்டாச்சு. ஆனாலும் இந்த திருமணத்தில் இன்னும் இந்த 10 பொருத்த முடிவுகள் எடுத்து திருமணம் செய்கிறதுக்கு மக்கள் தயாராகிறாங்க. அது அவங்க விருப்பம். நம்ம பல வீடியோக்களை போட்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்லாம் சொல்லியிருக்கோம். அது அவங்க தலையெழுத்து விடுவோம். இருந்தாலும் நம்ம அப்படி விட்டுட்டு போக முடியாதுங்கிறக்காக திரும்பவும் விஷயங்களை எப்போவுமே வந்து ஜோதிட சாஸ்திரம் தொடங்கின காலத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1500 வருஷம்னே வைங்க, கிபி 5 நூற்றாண்டு, வராகம், இரர், பிருகத் ஜாதகம், பிருகத் சங்கீதா, சூரிய சித்தாந்தம், சட் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற நூலெல்லாம் சன்ஸ்கிரிட்டில் உருவாகுதுன்னு வைங்க. பட் அப்போவும் மக்கள் இருந்திருக்காங்க, அப்போவும் இந்த திருமண பொறுத்த அமைப்புகள் இருந்திருக்கானா? இல்லை. இது சமீபத்தில் 18-19 நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்த திருமண பொறுத்த விஷயங்கள் நம்மளுடைய தமிழக மக்களுக்கே வருது. அது வரைக்கும் இது ஒன்றும் வரலைங்க. அதுலேயும் பேரனுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர பிறந்த நட்சத்திரத்தை வச்சு எடுக்க சொல்லலை. அதுதான் உண்மைங்க. அது எப்படி வேணாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம், அது அவங்க விருப்பம். பட் பொருத்தத்தை பற்றி அது அவங்கவுங்க முடிவுக்கு போய்க்கங்க. ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்னென்னா, நம்ம பொருத்தங்கிறோம், அந்த ஜோதிடர் ஒரு விவரம் தெரியாதவன் அவன் பொருத்தம் இல்லைங்கிறான். இவங்க அதை நம்பி அவன் பொருத்தம் இல்லைன்றா நீங்கள் பொருத்தங்கிறீங்க, எப்படி உங்களால் சொல்ல முடியும்? நம்மளை கேட்குறாங்க. இதுக்காக அவனோட சண்டையாக போட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ டாக்டர்கள் வந்து ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அதே முடிவை இன்னொரு டாக்டரை எடுக்க முடியும். வேணால் மருந்து பேரை மாற்றுவாரே தவிர மருந்து ரெண்டு பேரும் ஒன்று தான். இன்ஜினியர்களை முடிவெடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. கணிதவியல் அக்கௌண்டண்ட்டை முடிவெடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முடிவெடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவெடுக்கிறதுல சங்கடங்கள் வருது. இவர் ஓகேங்கிறாரு, அவர் ஓகே இல்லைங்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு பொருத்தம் முக்கியம் நினச்சிக்கிட்டு அவர் அது வேணும் பாரு, இவர் அதெல்லாம் பரவாயில்லைங்க இது இருந்தால் போதும் அப்படின்பார். ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த தகராறு வருது. இந்த மக்களும் பாவம், ஒரு முடிவு கிடைக்காம நல்ல ஜோசியர் எங்கே, திறமையான ஜோசியர் எங்கே, என் பொண்ணுடைய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து அந்த கட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஜோதிடர் எங்கேன்றாங்க. நான் அதை சிம்பிளாக சொல்லிட்டேங்க, அம்மா முதல்ல உங்கள் ஜாதகம் பாருங்கள், உங்கள் ஜாதகம் பொண்ணு ஜாதகம்னா அதை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அவங்க வாழ்க்கை சிறப்பு எப்படி இருக்கும்னு. யாரை கல்யாணம் பண்ணாலும் அதுதான் வாழ்க்கை, அதுதான் அமைப்பு, அதனால் அதிலிருந்து மாறப்போகிறதே கிடையாது. எனவே அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அப்புறமேலும் மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தில் அவருடைய குண விசேஷங்கள் என்ன, அவர் எப்படி வாழ போகிறாரு, அவருக்கும் இவங்களுக்கும் ஒரே ஒரு பொருத்தம்தான், ராசி அதிபதி நண்பர்களாக இருந்தாலே போதும், மீது எதுவும் தேவையில்லைன்றான். ஏக ஆதிபத்தியம், மைத்ரேவா, சமசப்தமாக ஏவச்ச அப்படின்னு மூணே வார்த்தை தான். ஒரே ராசி அதிபதிகளாக இருந்தாலும், நட்பு ராசிகளாக இருந்தாலும், சமசப்தமாக ராசிகளாக இருந்தாலும், எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டியதில் திருமணத்துக்கு போங்கன்னு விதிவிலக்கு ரூலில் சொல்லியாச்சு. சரி, அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். 10 பொருத்தத்தை பற்றி அது எப்படி பொருந்துன்னு சொல்லலாம், அந்த ஜோசியர்கள் சொல்கிற மாதிரி பொருந்தலேன்னு சொல்லலாம், அது ரெண்டு முடிவையும் தரும். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் அந்த பையனுடைய எதிர்காலத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பையனாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணுடைய எதிர்கால அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் போகலாம். இந்த ரெண்டு ஊரில் ஒன்று தான். அதனால் எப்போவுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தமிழனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புங்க.
வேறு கர்நாடகாலேயோ அல்லது மகாராஷ்டிரா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கிடையாதுங்க. பொருத்தமும் பார்க்க மாட்டான், இதுவும் பார்க்க மாட்டான். குடும்ப அமைப்புகளை பார்த்துட்டு பொண்ணு இது மாப்பிள்ளை இதுன்ட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து இது நமக்கு கிடைச்ச ஒரு கொடை தான். யாரோ சொல்லி எப்படியோ வளர்ந்து என்னென்னமோ ஆகி போயிருக்கு. இருந்தாலும் நாம் என்ன மாதிரி கொண்டு போக பார்க்கணும் அப்படின்னா, இதில் எது சரி அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறோம்னா நல்ல மாப்பிள்ளை ஜாதகமாக தான் தேர்ந்தெடுக்கணும். இது பொருந்துனா போதும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அது உகந்ததே அல்ல. அப்படி ஒரு அமைப்பு இருந்திருந்தால் உண்மையிலே இதை எல்லாருமே கையில் எடுத்துருப்பாங்க. இந்தியா முழுவதும் பரவலாக இது வந்திருக்கும். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகம் பிரச்சனையாக இருக்குன்னு வைங்க, பொண்ணு ஜாதகம், மாப்பிள்ளை ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகமாக செலக்ட் பண்ணலாம். சரி, நம்ம மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா இல்லைன்னு வைங்க, நம்ம ஒரு பொண்ணு ஜாதகத்தை நல்ல ஜாதகமாக செலக்ட் பண்ணலாம். இதுதான் உண்மையாக இருக்கே தவிர, சத்தியமாக சொல்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் வேறு மாற்று அமைப்புகளில் போய் போய் தான் நிறைய பேர் திருமணம் பண்ணாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. தயவு செய்து திருமணம் செய்யுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணம் இல்லை, இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஜாதகம் அமைப்பு வந்து ரேர், ரொம்ப ரேர், கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் திருமணம், பல திருமணங்கள் பண்ணுற ஜாதகமாக தான் எல்லா ஜாதகத்தையும் இவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எனவே நாம் தான் தயவு செய்து திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளை ரெடியாகி, ஒரு பொண்ணு வச்சுருந்தா ஒரு நல்ல மாப்பிள்ளை, மாப்பிள்ளை வச்சுருந்தா ஒரு நல்ல பொண்ணு, அழகாக நம்ம தேடி திருமணத்துக்கு போகலாங்க. அது சரியில்லை, அத்தனை பொருத்தம் இல்லை, இத்தனை பொருத்தம் இல்லை, அதை விட ஒருத்தவங்க கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி போகிற வீட்டுனா மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க கூட பிறந்தவங்க, மாப்பிள்ளை வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க கூட பிறந்தவங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாங்க. ஏங்க, அந்த காலத்தில் 10-12 பேத்துக்கிட்டு இருந்தாங்க கூட பிறந்தவங்கன்னு சொல்லி ஒரு ஏமாத்திச்சு ஒரு கூட்டம். இப்போ 2 குழந்தைக்கு மேலே பெறப்போகிறதே கிடையாது. அதுக்குள்ளே இவங்க படுத்துகிற பாடு அடையாளம் பார்க்குறாங்களாம், கண்டுபிடிக்கிறாங்களாம். நல்ல ஜாதகமாக எதிர்காலம் என்ன, நல்ல ஜோசியத்தை பாருங்கள். ஜோதிடர்னு போட்டவரெல்லாம் ஜோதிடர் அல்ல. அவர் திறமையாக நீங்கள் போனோடனே உங்களை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான நடந்த செயல்களை சொல்கிறாருனாலும் ஜோதிடர்கள் அல்ல. அவர் படிச்சிருக்கணும், அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவரை நம்பக்கூடிய அடிப்படையில் நம்பி நீங்கள் முடிவுகளை எடுங்க. ஏன்னா இங்கே எத்தனையோ பேர் அறகுறையாக எவ்வளவோ முடிவுகளை எடுத்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்மளும் போய் சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்தை எந்த வகையிலையும் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லைங்க. திருமண வாழ்வு அது கெட்டு போகணும்னா கெட்டு போகும், நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கும். பல திருமணம்னா பல திருமணத்தை ஏற்படுத்தும். ஜாதகத்தினுடைய எதிர்கால திசையின அடிப்படையில் குடும்பத்திய தாம்பத்திய வாழ்க்கை எவ்வாறு இருக்குங்கிறதத்தான் அது சொல்லுதே தவிர, இதுக்கு இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது ரெண்டையும் இணைத்தால் சரியாக வரும்லாம், அந்த ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தம், உள்கட்ட பொருத்தம்லாம் சொல்லி ஏமாத்துறதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. எதிர்காலம் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக திருமணத்துக்கு ரெடியாகலாம். இதையும் கொஞ்சம் சப்போர்ட்டாக, அதையும் கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம போகலாம். எனவே தயவு செய்து சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்தில் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை இப்படிப்பட்ட கணவர்னு சொல்லுமே தவிர, அவருடைய குண விசேஷங்கள் இவங்க ஜாதகத்திலே இருக்கும். இவங்க திருமண வாழ்வில் எப்படி வாழ்வாங்கன்னு, இவங்க ஜாதகம் கோளாறாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் நல்ல ஜாதகமாக எடுத்து கொஞ்சம் அனுசரிக்கலாம். இவங்க ஜாதகம் நல்லா பிரைட்டாக இருக்குன்னா அந்த பக்கம் சாதாரண ஜாதகத்தை கூட நம்ம எடுத்து அனுசரிக்கலாம். எனவே ரெண்டுமே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்து தான் நம்ம கஷ்டத்துக்கு போவோம். இதை நம்புங்க. ஜோசியர்கள் நம்ப மாட்டாங்க. ஜோதிடர்களுக்கு வந்து பொழப்பு நடக்கணும். அதுக்காக அவங்க எல்லா விதமான கட்டுக்கதைகளையும் பழமொழிகளையும் சேர்த்து சொல்வாங்களே தவிர, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவோ திருமணத்தை பற்றி இவ்வளவு இப்படித்தான், பல பொண்டாட்டிக்காரன் பல புருஷன்காரன்றதையும் சொல்லிடும். அதே மாதிரி திருமண வாழ்வில் இவங்க இப்படித்தான் வாழ்வாங்கன்னு இது சொல்லிடும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனைகளோ அமைப்புகளோ ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லலைங்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் மக்களுடைய முடிவுக்கு விட்டுருக்கேன். எத்தனையோ வீடியோ போட்டாச்சு, ஷார்ட் வீடியோவாக போடுறோம், ஒரு 500 பேர் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான், 500 பேருக்கு தான் நல்ல திசாக்கள் ஓடும். ஒரு 5000 பேர் பார்த்தா அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் நல்ல திசாக்கள் ஓடாது. அதாவது எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லது நம்ம பக்கத்தில் இருக்கும், ஆனால் போலி தான் எப்பயுமே பறக்கும். உண்மை வந்து நடந்து தானே போகும், பறந்து போகாதில்ல.
ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், நல்லவர்கள் பார்க்கட்டும். நன்றிங்க, நன்றிங்க.